வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் புயல் காரணமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை இங்கெல்லாம் கனமழை பெய்து சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாவட்டங்கள்லாம். இப்போ தமிழக அரசாங்கம் நிவாரண உதவிகளை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ரேஷன் அட்டை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கு 2000 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்படும். இந்த 3 மாவட்டங்கள் என்ன மாவட்டம்? விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த 3 மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய விவாதமாக மாறியிருக்கு. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்கள் புயல் காரணமாக புதுச்சேரி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டுச்சு. அந்த புதுச்சேரி கவர்மெண்ட், புதுச்சேரியில் NDA கவர்மெண்ட் நடக்குது, முதலமைச்சராக ரங்கசாமி அவர்கள் இருக்கார். அவர் என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா? புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இப்போ இது பேசு பொருளாக மாறியிருக்கு. திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுச்சேரி அப்படிங்கிறது ஒரு சிறிய பகுதி, அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து கம்மி, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மாவட்டங்கள், மக்கள் தொகை கூட. இங்கே கொடுக்கறது அனைத்து குடும்பதாரர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுக்கறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதுச்சேரி சிறிய மாநிலம், யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது கரெக்டு தான், அதுக்கு தகுந்த மாதிரி தானே அதுக்கு நிதி வந்து இருக்கும், அந்த நிதியை வச்சு தானே அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் வந்து போடுறீங்க, நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப, இப்போ இந்த பஞ்சாயத்தை பார்க்குறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன வருஷம் 2023 டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஜாம் புயல் வந்துச்சு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் சிவியராக பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு தமிழக அரசாங்கம் 6000 ரூபாய் நிவாரணம் அறிவித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6000 ரூபாய் நிவாரணம் அறிவித்தாங்க. இப்போ பெண்கள் புயல் பாதிப்பு ஒன்று தான், இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மிக்ஜாம் புயலில் 300 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிச்சு. ஆனால் இந்த பெண்கள் புயலில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் 500 மில்லிமீட்டர் மழை கூட வந்து பெஞ்சிருக்கு. அப்போ மிக்ஜாமை கம்பேர் பண்ணும்போது இந்த பெண்கள் தான் அதிதீவிர பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நீங்கள் கூட கொடுக்க வேண்டாம் நிவாரண உதவியை, மிக்ஜாமுக்கு கொடுத்தது அளவுக்காவது கொடுக்கணும்ல. மிக்ஜாமுக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்க, சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அந்த 6000 ரூபாயை விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட பாயிண்ட்ஸை வந்து முன் வச்சிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த பிரஸ் மீட்டை பாஜகவினர் ஷேர் பண்ணி திமுகவை பார்த்து என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, போன வருஷம் டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் வந்துச்சு, அடுத்த ஒரு 4 மாதத்தில் தேர்தல், அதனால் பொதுமக்களுடைய கோபத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக 6000 ரூபாயாக அறிவிச்சிங்களா? இப்போ எந்த ஒரு தேர்தலும் கிடையாது, 2026 தான் சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல் 2026 தான், அதனால 2000 ரூபாயா? எதுக்காக இந்த ஊற வஞ்சனை? 6000 கொடுத்தா 6000 கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இப்போ அடுத்த பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, திமுகவினர் இந்திய வானிலை ஆய்வு மையம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக ஏன் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கறதில்ல? இது மாதிரி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையில் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு ஏன் துல்லியமாக ரிப்போர்ட்ஸை வந்து கொடுக்கல, முன்னெச்சரிக்கையை வந்து ஏன் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் மீது பழியை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 சன் நியூஸ் வந்து ஒரு செய்தி வெளியிட்டாங்க. 18/3/2022 அன்னைக்கு சன் நியூஸ் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட கட்டமைப்பை உருவாக்க 10 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்கு. வானிலையை கணிக்க ஒரு மாநில அரசு ரேடார் அமைப்பது இதுவே வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸு கொட்டை எழுத்தில் செய்தி போட்டாங்க. திமுகவினர்லாம் ஃபயர் விட்டாங்க. இப்போ என்னாச்சு அது? நீங்கள் தான் துல்லியமாக வானிலையை கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட கட்டமைப்பை உருவாக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு, அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாஜக மடக்கிறாங்க. இப்போ இந்த டாப்பிக்லையும் திமுக பாஜக இடையே டிபேட் நடக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.